கொரோனா தடுப்பூசிகளை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா வழங்கி வருவதற்கு பாராட்டு. எம்பிக்கள் கூட்டத்தில் சர்வதேச நாடாளுமன்ற கூட்டமைப்பின் தலைவர் பேச்சு. அஇஅதிமுக அளிக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். விராலிமலை பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சேலத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து வீதி வீதியாக நடந்து சென்று மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பிஜேபி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பு மனு தாக்கல். இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் புதிய திட்டம் அறிமுகம். பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சமவாய்ப்பு வழங்க நடவடிக்கை. தேர்தல் அறிக்கையில் தமிழக காங்கிரஸ் வாக்குறுதி. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை.